ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சனேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கேட்ட வரம் தரும் நவராத்திரி. குழந்தைகள் நன்றாக படிக்க தேர்வில் 100% மதிப்பெண் வாங்க நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள் இந்த மந்திரத்தை மனமுருகி சொல்லுங்கள். உங்கள் குழந்தைதான் ஸ்கூல் டாப்பர். நவராத்திரியோட 7வது நாள் பூஜை முறை வழிபாடு. நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு சொந்தமான நாட்கள். அக்டோபர் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி. இந்த 3 நாட்களும் உங்களுடைய படிப்பை, அதாவது குழந்தைகளுடைய படிப்பை, திறமையை, அறிவாற்றலை மெருகேற்றி கொள்ள செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை பத்தி தான் இந்த பதிவில எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சரஸ்வதி தேவியோட அருள் கராட்சம் வந்து கிடைக்கணுமா? நிச்சயமா கிடையாதுங்க. எல்லா மனிதர்களுக்குமே சரஸ்வதி தேவியோட கராட்சம் இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட கடாட்சத்தை நிலையா தக்க வச்சுக்க முடியும். அந்த வகையில எல்லோருமே நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய இந்த கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தாயார நினைத்து வழிபாடு வந்து செய்யணும். குறிப்பா மாணவர்கள் இந்த 3 நாட்களும் சரஸ்வதி தாயார நினைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது. நீங்க உங்களுடைய வீட்டுல கொலு வைத்து பூஜை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, கொலு வைக்கல அப்படின்னாலும் சரி, இந்த மந்திரத்தை, அதாவது இங்க கொடுக்கப்படும் இந்த மந்திரத்தை, ஒரு 11 வரி மந்திரம் தாங்க. நவராத்திரி கொலு வச்சிருந்தீங்க அப்படின்னா கொலு முன்பா அமர்ந்து புஷ்பங்களை எடுத்து சரஸ்வதி தேவிக்கு போட்டு பூஜை வந்து செய்யலாம். உங்க வீட்டுல கொலு வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை. நம்ம எல்லோருடைய வீட்டிலையுமே வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தாயாருடைய படம் இருக்கும். அந்த சரஸ்வதி தாயாருடைய படத்துக்கு வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய உதிரி புஷ்பம், குறிப்பா வெள்ளை நிற பூக்கள் கிடைத்தா ரொம்ப சிறப்புங்க, மல்லிகை பூ வந்து எடுத்துக்கலாம். உதிரி பூ வந்து எடுத்துட்டு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க. பெரியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பூவை வந்து போடணும். நீங்க சொல்ல சொல்ல இந்த மந்திரத்தை உங்களுடைய பிள்ளைகளின் வாயால் சொல்லும் போது அவர்களுக்கு உண்டான சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது. வீட்டுல இதை செய்ய முடியல அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல யாராவது கொலு வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க கூட நீங்க போய் வந்து சொல்லலாம். கோவில்ல கண்டிப்பா அம்மன் கோவில் எல்லா கோவில்கள்லயுமே கொலு வந்து வச்சிருப்பாங்க. அங்க போயும் இந்த மந்திரம் வந்து நீங்க வந்து சொல்லலாம். நீங்க சொல்ல சொல்ல அந்த கோவில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லட்டுங்க. இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்த பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுத்த பலனும் உங்களை வந்து வந்து சேரும். ஆக மொத்தம் 2 வகையான புண்ணியத்தை ஒட்டுமொத்தமாக நீங்களே வாங்கிக்க முடியும். நவராத்திரியோட கடைசி 3 நாட்கள்ல நாம உச்சரிக்க வேண்டிய சரஸ்வதி தாயாருடைய மந்திரங்கள் என்ன, அதை நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியில் நாம உச்சரிக்க வேண்டிய சரஸ்வதி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம், ஓம் வரப்பிரதா போற்றி, ஓம் மேதா தேவி போற்றி, ஓம் மகா வித்யாயை போற்றி, ஓம் பிரம்மஞான சாதனா போற்றி, ஓம் மகாபாலா போற்றி, ஓம் மகேஸ்வரியே போற்றி, ஓம் ஞானமுத்ரா போற்றி, ஓம் மாலினி போற்றி, ஓம் மகா வித்யா போற்றி, ஓம் விமலா போற்றி, ஓம் சந்திரிகா போற்றி. மிக மிக எளிமையான மந்திர வார்த்தைகள் தாங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்க குழந்தைகளையும் நம்பிக்கையோடு சொல்ல வைங்க. நீங்க நினைத்ததையெல்லாம் அடைவதற்கு உங்களிடம் இருக்கும் திறமை பல மடங்கா உயர வேண்டும். திறமை உயர உயரத்தான் செல்வ வளத்திலும் நாம உயர்ந்த மனிதர்களா மாற முடியும். செல்வம் குவிய குவிய அதை பாதுகாப்பதற்கும் நமக்கு திறமையும் வந்து தேவை, அறிவும் வந்து தேவை. அந்த திறமையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி மட்டும் தாங்க. இந்த இனிய நன்னாளில் சரஸ்வதி தாயாருடைய பாதங்களை நாம வந்து பற்றிக்கிறவோம். வரங்களையும் சரஸ்வதி தாயார்கிட்டிருந்து நம்மளால வந்து பெற முடியும். நம்பிக்கையோடு இந்த மந்திர வரிகளை வந்து உச்சரித்து பாருங்க. நிச்சயமா நல்லதே வந்து நடக்கும். அடுத்ததா நவராத்திரியோட 7ஆம் நாள் நாம எந்த முறையில வந்து பூஜை செய்ய வேண்டும், இந்த நாளில் நாம வழிபட வேண்டிய அம்மன் யாரு, அதே மாதிரி நவதுர்கா வடிவத்துல எந்த அம்மனை வழிபடணும், இந்த நாளுக்குரிய நைவேத்தியம் என்ன, போட வேண்டிய கோலம் என்ன, இந்த நாளுக்கான மந்திரம் என்ன, அது குறித்த தகவலையும் இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோட 9 நாட்களும் முப்பெரும் தேவியர்களான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம வழிபடணும். இவர்களேயே
கோவில்கள்ல இச்சா கிரியா ஞான சக்தி அப்படினு வழிபடுறோம். ஒரு மனிதன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படினா இந்த மூன்று பெண் சக்திகளோட அருள் வந்து நிச்சயமா வந்து தேவை. நவராத்திரியோட கடைசி மூன்று நாட்கள் வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமானது. இதுல பெரியவர்கள் மட்டுமல்லாம குழந்தைகளும் அவசியமா கலந்துக்கிட்டு வழிபாடு வந்து செய்யணும். நவராத்திரியோட ஏழாவது நாளும் சரஸ்வதி வழிபாட்டோட முதல் நாளுமான நாள்ல எப்படி நாம வழிபடணும், அம்பிகையுடைய வடிவம் என்ன, அது பத்தி நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோட இறுதி பகுதியை நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க கடைசி நான்கு அல்லது ஐந்து நாட்கள் விரதம் இருந்து அம்பிகை வழிபடுவதனால நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும். நவராத்திரியோட ஏழாம் நாள் மகா சப்தமி அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த நாள்ல தான் அசுரர்களை வதம் செய்வதற்காக அம்பிகை உக்கிரமாக காளி வடிவம் எடுத்து புறப்பட்டதா சொல்லப்படுது. அசுரர்களடான போர் உச்சக்கட்டத்துல இருந்து மிக கொடிய அசுரர்களை அம்பிகம் வதம் செய்ததும் இந்த ஏழாவது நாள்லதான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடம் நவராத்திரியோட ஏழாம் நாள் அன்னைக்கு மகாசக்தமி அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வருது. இது சரஸ்வதி தேவியை வழிபட துவங்குவதுடைய முதல் நாள். இந்த வருடம் நவராத்திரியோட ஏழாம் நாள் மூல நட்சத்திரத்தோட இணைந்து வருவது இன்னும் வந்து சிறப்பானது. மூல நட்சத்திரம் அப்படின்றது கலைமகளாகிய சரஸ்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம். அவள் அவதரித்த நட்சத்திரத்திலேயே அவளுக்கு வழிபாட்டோட ஆரம்ப நாள் வருவது இன்னும் வந்து விசேஷமானது. இது கலைமகளுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது. நவராத்திரியோட கடைசி மூன்று நாட்கள் அப்படின்றது கலைமகளை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஞானம், கல்வி, கலைகள், பேச்சு இதுல அதிக ஆற்றலை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு கலைமகளான சரஸ்வதி தாயாருடைய அருள் நிச்சயம் வந்து தேவை. ஒருத்தர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், சவால்கள் இதை வந்து சமாளித்து தொடர் வெற்றிகள், முன்னேற்றம் இதை பெறணும் அப்படின்னா அதற்கு சரஸ்வதி தேவியனுடைய அருள் நிச்சயமா வந்து தேவை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் இது அனைத்தையும் விலக செய்யும் நாட்கள் அப்படின்றதுனால நவராத்திரியோட கடைசி மூன்று நாட்கள் மிகவும் முக்கியமானதா வந்து சொல்லப்படுது. இந்த நாள்ல அம்பிகையுடைய வடிவம் சாம்பவி. நாம போட வேண்டிய கோலம் சங்கு வடிவ கோலம், மலர்களால் ஆன கோலம் வந்து போடணும். அம்மனுக்கு படைக்க வேண்டிய பூ வந்து மலர் வந்து பாத்தீங்கன்னா தாழம்பூ, இலை வந்து தும்பை இலை, நைவேத்தியம் எலுமிச்சை சாதம், சுண்டல் கொண்டை கடலை சுண்டல், பழம் வந்து பேரிச்சம்பழம், நிறம் இளஞ்சிவப்பு நிறம், ராகம் வந்து பிலகரி ராகம். ஏழாவது நாள் நாம வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ சாம்பவியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை குழந்தைகளுடைய புத்தகத்தை வைத்து இந்த மந்திரத்தை நாம வந்து சொல்லணும். சொல்லிட்டு சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணி அம்பிகைக்கு தும்பை இலையால் வந்து அர்ச்சனை செய்யறது மூலமா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கல்வியறிவு அவங்களுக்கு வந்து அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கும் அனைவருக்குமே ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துடன் அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு குழந்தைகள் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்ததா நவராத்திரியோட ஏழாம் நாள் நாம செய்ய வேண்டிய நவதுர்க்கை வழிபாடு. நவதுர்க்கையில அம்பிகையுடைய வடிவம் காலாத்ரி தேவி. நைவேத்தியம் வெள்ளம் கலந்த இனிப்பு உணவுகள், பால் வந்து படைக்கலாம், மலர் வந்து பாரிஜாதம், நிறம் வந்து சிவப்பு. இவளை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீய சக்திகள் இருந்து பக்தர்களை காப்பவள், பாவங்கள் தடைகள் ஆபத்துகளை நீக்கி பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவள், பக்தர்களை கவசம் போல் இருந்து காப்பவள் காலாத்ரி தேவி. இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.